அனைவருக்கும் ஆத்ம தலித் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு சிவப்பு பருத்திக்கரை பூச்சி அப்படிங்கிற இனத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சிவப்பு பருத்திக்கரை பூச்சி அப்படிங்கிறது ஒரு பூச்சி குடும்பம் ஆகும். இந்த குடும்பத்துல 300க்கும் மேற்பட்ட இனங்கள் இருக்கிறதா அறியப்படுது. இதில் பெரும்பாலான இனங்கள் சிவப்பு நிறத்துல இருக்கிறதுனால சிவப்பு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சில வகை பூச்சிகள் பருத்திக்காய உணவா எடுத்துக்கிறதுனால பருத்திக்கரை பூச்சி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிவப்பு பருத்திக்கரை பூச்சி பருத்திக்காய கொடைஞ்சு சாப்பிடுது. அதுக்கப்புறம் அந்த காய் வெடிச்சு பஞ்சு வெளியில வர்றப்ப அந்த பஞ்சுகள்ல பழுப்பு கலரும் மஞ்சள் கலரும் படிஞ்சிருக்குது. அந்த மஞ்சள் பழுப்பு கரை படிஞ்சிருக்கிறதுனால தான் இது பருத்திக்கரை பூச்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த சிவப்பு பருத்திக்கரை பூச்சி உலகத்துல பல பகுதிகளில் வாழுது. இந்த பூச்சி இனம் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. மரங்களில் இருக்கிற இலைகள் பழுத்து கீழே விழுந்து காய்ந்து சருகால் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடங்களில் இந்த பூச்சிகள் அதிகமாக வாழ பழகிக்குது. இந்த பூச்சிகள் அனைத்துண்ணி வகையை சேர்ந்ததாகும். சில சமயங்களில் தன் இனத்தை தானே சாப்பிட்டும் உயிர் வாழுது. இந்த பூச்சிகள் இந்தியா, தாய்லாந்து, கிழக்கு ஆசியா, ஜமைக்கா போன்ற நாடுகளில் நிறைய காணப்படுது. இந்த பூச்சி குடும்பத்தில் இருக்கிற சில வகைகளை இப்போ பார்க்கலாம். ஆன்டிலோகஸ், திண்டிமஸ், டயசுடெர்கஸ், பைரோஹோரிஸ், ராக்ஸா, ரோசியஸ், 300 இனங்களில் இவையும் சில. நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.